ஹலோ இண்டியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பிக் பாஸ் ஹரிஷ் கல்யாணோட வீட்டுக்கு வெளியே இருக்கோம். ஸோ பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இப்போ உள்ளே போக போகிறோம், பார்க்கலாம் அவர் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. கணபதியோட டயட் ஃபேன்னிங், ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை உங்க லைஃப்ல அடாப்ட் பண்ணலாம். ஃபேம் ஆக 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 அவரோட தலைக்கணமும் அவரோட விஷயங்கள் எல்லாமே அப்படி ரிவர்ஸ்ல குறைஞ்சிட்டு வருது. ஸோ டு யூ திங்க் இவன் ஹி வில் என்டர் பாலிடிக்ஸ்? மேபி, இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? பச்சந்தி, ஜூலி, ட்ராமா குயின், சுஜா, காமெடி பீஸ், அகெயின் ஜூலி தான். காமெடி பீஸ் தான் அவதான். ஏய், காமெடி பீஸ் வந்து நான் ரொம்ப பயந்தேன் அந்த இந்த டாஸ்கில் வந்து அவர் எதை டேமேஜ் பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த எஸ்டிஆர் டாஸ்கில். அப்புறம் பயமாக இருந்ததுன்னா எப்படி கரெக்டாக பண்ணிட்டேன் நான், இல்லை சூப்பராக பண்ணிட்டேன், நீ இன்னும் கூட கலாய்ச்சி பூந்து விளையாடி இருக்கலாம் அப்படின்னு. நமக்கு தான் நம்ம பேர் தான் எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம தான் அப்படி தான் பேசுவோன்னு தெரியுமே, யாருமே தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்பா பையன்றதோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பழகிட்டோம். இந்த எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆகிடுவான், அவனுடைய ஹேபிட் அது சின்ன வயசுலேருந்து. ரைசா, எங்களுக்காக உடனே ஒரு 60 seconds ஜிப்ரிஷ் பண்ண போகிறீங்க. சரக்கு அடிச்சுட்டு போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. லே, எவ்வளவு இருக்கு நிலமல? வணக்கம் இண்டியா கிளிட்ஸ் நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான வந்து ஒரு பிக் பாஸ் பர்சனாலிட்டி தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஹரிஷ் கல்யாண். ஹாய், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இண்டியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ஐ திங்க் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி. நான் வந்து பார்த்தேன், பட் நாட் எவ்ரி எபிசோட். டெய்லி உட்காந்து இந்த டயத்துக்கு பார்க்குறது இல்லைனா மிஸ் பண்ணால் அடுத்த நாள் ஹாட் ஸ்டாரில் பார்க்குறதெல்லாம் இல்லை. கமல் சரோட எபிசோட்ஸ் வந்து 90% பார்த்துருவேன். மற்றபடி அங்கங்கே கொஞ்சம் அந்த ப்ரோமோ, ப்ரோமோ ரொம்ப ஃபேமஸ் இல்லை, காலையில் எழுந்தவுடனே யூடியூப் பார்த்தவொடனே அந்த ப்ரோமோ வந்துடும். ஸோ அந்த ப்ரோமோஸ்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே அந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து ஹாட் ஸ்டாரில் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் போகிறது எனக்கு தெரியாது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் போ தெரிஞ்சவுடனேயும் நான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கலாம் இல்லை. முக்கியமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டேன் சில விஷயங்கள்லாம், அது வந்து அவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டென்ட் வாண்ட் டு வாட்ச் எவ்ரி திங். ஸோ யா, பட் ஃபாலோ பண்ணிட்டு தரேன். யோசிக்கல, அதான் எனக்கு தெரியாது, யோசனையும் இல்லை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு டே உள்ளே போகும்போது எல்லோரும் கமல் சார் இன்ட்ரோவில் போனாங்க, நம்ம வந்து கமல் சார் இன்ட்ரோவில் போகலையே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. பட் கமல் சார் தான் நான் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு வாட்டி வந்தார். ஸோ அதனால் ஃபீல்ட் ஹாப்பி. ஸோ தளபதியோட டயட் ஃபேன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணுவீங்க? அவரோட டைமிங் பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, டைமிங் அசின் லைக் பங்க்சுவாலிட்டி. ஃபேம் ஆக 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 அவரோட தலைக்கணமும் அவரோட விஷயங்கள் எல்லாமே அப்படி ரிவர்ஸில் குறைஞ்சிட்டு வருது. ஸோ அது ஓகே. ஸோ டு யூ திங்க் இவன் ஹி வில் என்டர் பாலிடிக்ஸ்? மேபி, இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமாக தளபதி ஃபேனாக வந்து நான் அவர் எப்போவுமே அவர் கூட, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த டைமில் எப்படி அது நடக்குதுன்னு. ஸோ இளைய தளபதியோட மெர்சல் ட்ரெய்லர் மெர்சலாக இருக்குது, மெர்சலாக இருக்குல்ல. ஸோ மெர்சல்னு எங்களுக்காக ஒரு சாங். அவர் ஃபேனாக இருந்துட்டு இப்படிலாம் ஆளப்போகிறான் ஆளப்போகிறான் தான் நான் வந்து கேட்டேன். ஏன்னா அதுதான் வந்து இருக்குது, லிரிக்ஸ் மட்டும் பார்த்து பாடிக்கிறேன். ஆளப்போறான் தமிழன் உலகம் எல்லாமே, வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. இப்பவுமே ஐ ஸ்டில் பிளே த கீபோர்ட், ஓன் கம்போஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஐ ஸோ அந்த மாதிரி ஓன் கம்போஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஹம் பண்ணி கொஞ்சம் பாடுறதுலேயும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்டட் சிங்கிங். அண்ட்
ஓரளவுக்கு அந்த பிச்சு அந்த ஸ்கேல்லாம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் சமாளித்து பாடிடலாம். ஃபஸ்ட்டு மியூசிக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருந்தது, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ தாட் லைக் இல்லை இதுதான் கரெக்டு, அது இல்லை இல்லை ஃபஸ்ட்டு அப்படி இல்லை ஆக்டிங் தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு தோணுச்சு. மியூசிக் எப்போவுமே இருக்கும், அது நம்ம எப்போ வேணால் பண்ணலாம். பீங் அன் ஆக்டர் ஆல்சோ ஐ கேன் கம்போஸ் சாங்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி எஸ்டிஆர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு, அதனால வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணேன் பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டு நேரில். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப பயந்தேன் அந்த இந்த டாஸ்கில் வந்து அவரை அவர் எதாவது டேமேஜ் பண்ணிட்டோமா அப்படின்னு அந்த எஸ்டிஆர் டாஸ்கில். அப்புறம் கேட்டேன், எனக்கு பயமாக இருந்ததுன்னா எப்படி கரெக்டாக பண்ணிட்டேன் நான், சூப்பராக பண்ணிட்டேன், நீ இன்னும் கூட கலாய்ச்சி பூந்து விளையாடி இருக்கலாம் அப்படின்னு. நமக்கு தான் நம்ம பேரை தான் எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம தான் அப்படி தான் பேசுவோம்னு தெரியுமே, யாருமே தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னாரு. இல்லை ஆனால் எனக்கு பண்ணும்போது கொஞ்சம் கான்சியஸாக இருந்தது சில விஷயங்கள். அவர் பிந்துவை வேறு 99 கூப்பிட்டுருந்தேன், அப்புறம் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு கூப்பிட்டுருந்தேன். சரி வெளியே போனோடனே எல்லோரும் என்ன சிறுப்படி அடிக்க போகிறாங்க நினச்சேன். இட்ஸ் ஃபைன். நான் விடிவி கணேஷ் மாதிரியும் சிம்பு மாதிரியும் ஐ மீன் எஸ்டிஆர் மாதிரியும் பேசுவேன் நான். கணேஷ் நேற்று எங்கே போனீங்க ஆலயக்கானும் இல்லை சிம்பு, நேற்று ஷூட்டிங் எங்கள் இதில் பின்னி மில்ஸில் ஷூட்டிங் டே அதுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பசங்களுக்குள்ளே பேசிகிட்ருப்போம். ஸோ யா இது அவருக்குமே தெரியும். அது வந்து இப்போ வந்து எத்தனையோ கோடி பேருக்கு இப்போ அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதுவும் தெரியும். ஸோ அவர் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். அண்ட் நிறைய எனக்கு ஒரு புக்கை கிஃப்ட் பண்ணார், அதில் வந்து யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் தி வே யூ ஸ்டார்டட் அப்படின்னு எழுதி அன்புடன் எஸ்டிஆர் அப்படின்னு போட்டு ஒரு புக்கு கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸ், அப்புறம் அதே மாதிரி தளபதி விஜய் அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ஆர்மி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் என் எல்லாருமே ஓட் பண்ண எனக்கு ஓட் பண்ணவங்க இந்த ஷோவுக்கு மொத்தம் 77 crores வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஓட்டிங் மொத்தம். ஸோ ஹியூஜ் நம்பர் அவர். ஒரு ஆரம்ப காலத்துலேருந்தே அவருக்கு எனக்கு அவரை பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் டேலண்ட், சிங்கிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஒரு நாலேஜ் உள்ள பர்சன் அவர். எல்லாருக்குமே வெளில அது தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் அவர் நிறைய புக்ஸ் படிப்பார், நிறைய விஷயங்களை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்பார் ஆன்லைனில் புக்ஸ் ஆகும் சரி இதெல்லாம். ஸோ பர்சனலாக எனக்கு சில விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சதுனால எனக்கு அந்த பர்சனல் கேரக்டரும் பிடிச்சிருந்தது. வே ஹீ ட்ரீட்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மற்றவங்களுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்குது. வளர்த்து விடலாம், நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால் மற்றவனை யாரை வேணால் வளர்த்து விடலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்குது. இல்லைன்னா 21 வயசுலாம் வல்லவன்ற படம்லாம் பண்ணியிருக்க முடியாது, வல்லவன் நார்மன் மதன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த டேலண்ட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் லைனாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயத்தை சொல்ல போகிறேன். ஓகே ரேபிட் ஃபயரா? ஆமாம் ரேபிட் ஃபயராக சொல்ல முடியாது, ரேபிட் ஃபயர் அஞ்சோட முடிச்சிங்கன்னு சொல்லுவீங்க, இல்லை நிறைய பேருக்கு பரவாயில்ல ஓகே பரவாயில்லையா. ஸோ அதில் டக்கு டக்குன்னு சொல்லுவேன், உங்கள் மைண்டுக்கு யார் பேர் வருதோ டக்குன்னு சொல்லலாம் ஓகே சரியா? இப்போ கண்டிப்பாக மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். அதையா நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுவேன் ஹரிஷ். ஓகே ஓகே லெட் ஸ்டார்ட். ஓகே யா பச்சோந்தி ஜூலி ட்ராமா குயின். ட்ராமா குயின் சுஜா. காமெடி பீஸ். காமெடி பீஸ் அகைன் ஜூலி தான். ஆ வேறு யாருமே இல்லையா பிக் பாஸ்? இல்லை இல்லை காமெடி பீஸ் தான் அவதான். ஏ காமெடி பீஸ் வந்து காஜல். காஜல் காஜல் ரைட்டு. நாட்டாமை. நாட்டாமை இருக்குது அம்மா. வையா பிரியாணி. தேனி பண்டாரம். தீனி பண்ண தீனி பண்டாரம்மா. தீனி பண்டாரம் ஆர்த்தி. செல்ஃபிஷ். செல்ஃபிஷ் கணேஷ். வெள்ளந்தி. வெள்ளந்தி வந்து ஐ திங்க் ஐ கேன் சே பிந்து. ஓகே அட்டென்ஷன் சீக். Attention seeking will be Suja. Gem of a person. Gem of a person is Ganesh. Makeup queen. Raisa, obviously. Nanbanda. Nanbanda, Aro. Kadal man. Kadal man. Ah, Harish solname. Ah, okay. Vechinga. Inga solle Harish. So ipo dhaan vandha namba or unmayana or rapid fire la poporam. Okay. Seriya? Ah. Okay. Fake Julia.
இல்ல சுஜாவா ஜூலி ஜெனியூன் ஓவியாவா இல்லனா பிந்துவா போத் ஓகே கன்னிங் ஸ்னேஹனா இல்ல சுஜாவா கன்னிங் ஐ திங்க் டு அன் எக்ஸ்டென்ட் வந்து நீங்க ஏதோ ஒன்னு சொல்லி தான் ஆகணுமா கண்டிப்பா இல்ல ஸ்கிப்லாம் பண்ண முடியாதா பாஸ் நோ அப்படிலாம் இல்லையா சரி கவிஞர் டாமினேட்டிங் காயத்ரி ஆர் சக்தி காயத்ரி பார்த்து பேசணும் சுஜா ஆர் காயத்ரி காயத்ரி அவங்கக்கிட்ட பார்த்து பேசணும் நம்ம அப்படி தானே அர்த்தம் ஆ கரெக்ட் காயத்ரி கன்ஃபார்ம் ம் சூப்பர் தேங்க் யூ ஸோ மச் எல்லாம் கடை கடை முடிச்சிட்டீங்க இதை வந்து தம்னையெல்லாம் இப்போ போட்டுருவீங்க ஹரிஷ் சேஸ் ஸ்னேகன் இஸ் கன்னிங் அப்படின்றது தான் தம்னையெல்லாம் வரும் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் தம்னையில் வரும் சரி பாருங்க பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் இது வந்து ஒரு ராபிட் ஃபயர் ஜாலியாக விளையாடின ஒரு ரவுண்டு இதில் வந்து யார் பேரையாவது ஏதாவதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் உங்களுக்கு நான் சொன்ன கருத்து பிடிக்கலன்னா ஐ எம் வெரி சாரி என் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் ஐ எம் வெரி சாரி இப்போ எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாஸ்காக இருக்குன்னா உங்களை பிடிச்ச கேர்ள்ஸ்க்கு உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டாக் போயிட்டுருக்கு ஸோ உங்களை வந்து ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டிஸ் பார்ப்பீங்க லவ் காதில் யாரும் தேடி போக முடியாது அதுவாக தவணும் நடக்கணும் நம்மளுக்கு தலைகீழ போட்டு திருப்பணும் நம்மளை தாக்கணும் தெரியுங்களா இப்படி பேசி பேசி சொல்லியிருக்காரு இப்படி பேசி கௌதம் சாரோட வசனம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இந்தியா கிளிட்ஸ் நேரான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிக் பாஸ் ஸோ உங்கள் பையன் வாழ்க்கையில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக அவனுடைய ரீச் வந்து அவன் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு அந்த படங்களில் கிடைக்காத ரீச் வந்து இந்த பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போது ஐ திங்க் இந்த இது வந்து பெரிய பிளாட்ஃபார்மாக அவனுக்கு அமைஞ்சு போச்சு ஹலோ ஹரிஷ் இது என்ன பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இல்லை ஸோ கொஞ்சம் சிரிக்கலாம் ஸோ அப்படியே ஒரு மூஞ்சி வச்சுருக்கோம் அவர் ஏதோ சீரியஸாக சொல்கிறாரு அவர் ஜென்ரலாக இந்த இதெல்லாம் உட்கார வச்சு என்கிட்ட கேட்டு சொல்லலாம் மாட்டாங்க அதனால் சரி என்ன தான் அப்படி சொல்லார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க இன்னொரு ஹரிஷ் என்ன வே பேர் அப்பா பையன்றதோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பழகிட்டுருக்கோம் அவங்க அம்மா ஆகட்டும் நான் ஆகட்டும் ஆகட்டும் வீட்டில் வந்து எல்லோருமே ஜாலியாக இருக்கும் எப்பவுமே எந்த வித இது இல்லாமல் எப்பவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும் எங்களுடைய பாலிசியாக இருக்கும் சூப்பர் ஸோ இன்னொரு ஐட் ஹரிஷ் யூ வெரி லக்கி டு ஹேவ் அ ஃபாதர் லைக் இது ஆல்ரெடி எனக்கு தெரி ஐ மீன் நிறைய நேரங்களில் ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணியிருக்கேன் எஸ்பெஷலி இங்கே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதும் ஃபைனல்ஸில் அப்பா பேசினதும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னை பற்றி கேட்குறாங்களோ வீட்டில் அப்பா நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா தேவ வெரி ஸ்வீட் தேவ வெரி கூல் அப்படின்னாங்க கண்டிப்பாக ஸோ அங்கிள் இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் சார் அது சொல்லுங்கள் சார் உங்கள் உங்கள் பையன்கிட்ட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயம் மாறவே இல்லை அவனுடைய விளையாட்டுத்தனம் அந்த சுட்டித்தனம் இது ரெண்டும் அவங்ககிட்ட மாறவே இல்லை அவங்க உள்ளேயும் அப்படி தான் இருந்தான் நாங்கள் பார்த்த வரைக்கும் டிவியில் காமிச்ச வரைக்கும் அதுவும் அவங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அவனுக்கு இதே விளையாட்டுத்தனம் சுட்டித்தனம் அவங்ககிட்ட இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பான் அது நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்லேயே பார்த்துருப்பீங்க அது வந்து நாங்கள் இங்கேயும் பார்த்துருக்கோம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க கூட இப்போ பழகிட்டுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டில் எல்கேஜிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் இருக்காங்க இவன் காலேஜ் படிக்கல ஆனால் அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இந்த கேங்கில் சேர்ந்துட்டாங்க இப்போ அந்த ஒரு கேங் பார்த்திங்கன்னா ஒரு 40-50 பேர் இருப்பாங்க ஜஸ்ட்டு அது வந்து நான் சொல்கிறது மினிமம் ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே இங்கே வருவாங்க மேலே தான் 2-3 ரூம் இருக்குது இங்கேயே படுத்துப்பாங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க ஒன் வீக் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி இல்லை எல்லாம் ஆண் நண்பர்கள் தான் அது பிரச்சனை இல்லை இல்லை அதுதான் ஸோ ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ஹரிஷ் இது வரைக்கும் மாறல எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆகிடுவான் அவனுடைய ஹேபிட் அது சின்ன வயசுலேருந்து கரெக்ட் சார் அது ஒரு நல்ல குணம் அவனுக்கு அது நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு கரெக்ட் சார் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அது நான் நானே பார்த்துருக்கேன் சார் அதுவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா வந்து உங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து சில விஷயங்கள் வந்து லைட்டாக காணாமல் போகுது காணாமல் போன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும் காலில் வந்து பார்த்தா ஒரு பக்கம் தோசை கிடக்கும் ஒரு பக்கம் வந்து தோசை சுடுற சட்டி கிடக்கும் என்னடா இது எலி எலி வந்து அப்புறம் தான் வந்து ஒவ்வொரு இதுலேயும் தெரிய ஆரம்பிச்சிது சரி பசங்க நைட்டெல்லாம் இங்கே வந்து குக் பண்ணுறாங்க நாங்கள் 11:00 போய் படுத்துருவோம் அந்த பசி பிக் பாஸ் ஹவுஸில் நீங்கள்
ஹரிஷ் உள்ளே இருக்கும்போது நீங்கள் டிவியில் பார்த்து நம்ம போய் இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார், அவன் இங்கே இருக்கும்போது எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஓகே, இல்லை செய்ய விட மாட்டாங்க அவங்க அம்மா. ஓகே, ஸோ அங்கே போய் அந்த வேலைகள்லாம் செய்யும் போது இங்கே வந்து அவங்க அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ என் பையன் அங்கே போய் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் பையன் வந்துட்டு ஹரிஷ் ஃப்யூச்சரில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பாக. சூப்பர், அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சார். ஸோ ஓகே, ஹரிஷ்க்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன குவாலிட்டிஸ் பார்ப்பீங்க ஆஸ் அ ஃபாதராக? இல்லை, அவன் கரெக்டான செலக்ட் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். ஓகே, ஸோ நான் தனிப்பட்ட முறையில் குவாலிட்டிஸ் எதுவும் எதிர்பார்க்கல, ஏன்னா அவனுக்கு என்ன குவாலிட்டிஸ் தேவையான்றது அவன் தான் டிசைட் பண்ணான். ரைட், ஏன்னா அவன் இருக்கிறது வந்து சினி ஃபீல்டு, ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில், ஏன்னா இது மற்ற இது மாதிரி கிடையாது, ஒரு ஜாபுக்கு போயிட்டு வரது இது கிடையாது. சினி ஃபீல்டு, அவன் வெளியே போவான் வருவான், நிறைய பத்திரிகைகள் கிசுகிசுகள்லாம் வரும். ஸோ அவனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும் அந்த பொண்ணு, அது கண்டிப்பாக அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் அவனும் செலக்ட் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான். அது என்ன, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் பண்ணியிருக்கீங்க சரிங்களா, நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு சில விஷயங்கள் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அந்த பேகை, அந்த மைக் பேக்கை கழட்டி வச்சுட்டு நீங்களும் ஆரம்பம் வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சினிமா விஷயங்கள், அவரோட பர்சனல் விஷயங்கள், என்னோட பர்சனல் விஷயங்கள் வந்து சும்மா காசிப்பா பேசிட்டு இருந்தோம். சத்தியமா நம்புற மாதிரி இல்ல, பிக் பாஸ் ஹவுஸ் சினிமா விஷயங்கள், அவரோட பர்சனல் லைஃப் பத்தி, அவரோட பர்சனல் லைஃப், என்னோட பர்சனல் லைஃப் விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். அது மைக் வாண்டடா கழட்டி வச்சுட்டுலாம் பேசல. சி, தூங்குற டைமு, ஓகே, ஒரு மணி நைட் இருக்கும்னு நினைக்கிறேன், டைம் தெரியாது ஆப்வியஸ்லி, ஒரு மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும், தூக்கம் வரல, லாஸ்ட் டே. ஸோ அதனால் வந்து என்ன, அடுத்த நாள் வந்து ஃபினாலே, அதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல வீட்டில், லாஸ்ட் நைட்டு. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருந்திருக்கோம்ல, அது வந்து வந்து தூங்குற டைம்னால கழட்டி வச்சுருந்தோம் மைக்கை, அப்படி பேசினோம். ஆனாலும் கேட்டுருச்சு, போங்க, பேசுனதெல்லாம் வேறு கேட்டுச்சு, இல்லை பேசுனதெல்லாம் கேட்டுச்சுன்னு தான் சொல்கிறாங்க வெளியே வந்து, ஆனால் அது எப்படியும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. ஓகே, அதில் எங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு தெரியும்ல உங்ககிட்டயா? ஆமா, பாருங்க உங்க ஃபேஸ்ல எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க. ஹரிஷ், வாட் இஸ் தி பர்சனல் லைஃப்? ஓகே, அண்ட் சினிமா, கேள்விப்பட்டேன். ஸோ ஃபெல்ட் வெரி ஹாப்பி, ஏன்னா ஓவியாவோட ஆர்மி வந்து பெருசு, பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது ஒரு டைமில். சரி, நமக்கும் ஆர்மியெலாம் இருக்கா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அவங்க உங்களுக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து பயங்கர சோஷியல் மீடியாலலாம் வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க, உங்களுக்காக நிறைய விஷயம் சமைச்சிருக்காங்க. ஆமாம், ஏதாவது ஃபேன் மூமெண்ட், கிரேசி ஃபேன் மூமெண்ட் ஏதாச்சும் வெளியே? கிரேசி ஃபேன் மூமெண்ட் எங்கே ஆச்சுன்னா, ஃபினாலே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், ஃபினாலே அந்த ஸ்டேஜில். அப்போ வந்து பிரேக்கு, கமல் சார் உள்ளே போயிட்டார். அப்போ நான் வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் மேலே, அந்த எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் கீழே இறங்கி வந்து இப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி வந்து என் முன்னாடி வந்து நின்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா என்னாச்சு, ஏதாவது விழுந்துட்டிங்களா, என்ன என்னாச்சுன்னு நான் சுற்றி பார்க்குறேன். இல்லை, அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து கூட, இல்லை இல்லை அவங்களுக்கு உங்களை பார்க்கணும், உங்களுக்காக வந்து சாமியெல்லாம் டெய்லி கும்பிட்றாங்க, கோவிலுக்கு போய் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க, ஆனால் உங்களை நேரில் பார்த்தோன்னே அவளுக்கு அழுக அப்படின்னு. ஐயோ, பயங்கர இப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியாக இருக்குது, எனக்கு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு கூட அந்த டைமில் தெரியல. சரிங்க, உட்காருங்க, தண்ணி ஏதாவது வேணுமா, அதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்புறம் போயிட்டு உட்காந்துட்டு, தயவு, லைக் ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அந்த மாதிரி விஷயத்த. ஸோ அவ்வளோ பெரிய கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ இதுதான் அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபேன் மொமெண்ட் ஆர் வாட் ஒரு அந்த ரெஸ்பான்ஸு. ஸோ உங்களுக்காக வந்து உங்களோட டயட் ஃபேன்ஸ் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க சார், நம்ம கேட்க போகிறோம். ஓகேவா, ஒரு நாள் கேட்க போகிறோம், ரெடி? யாப், ஓகே, நல்ல கேள்வி இது. இல்லை, நான் படித்தேன் சோஷியல் மீடியா இதுலலாம் படித்தேன், நீங்கள் டே ஒன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வினர் அப்படின்னு. அது தெரியல எனக்கு, ஏன்னா
அந்த 50 நாள் அந்த வீடோட சூழ்நிலை வந்து வேற மாதிரி இருந்தது. ரத்த பூமி மாதிரி இருந்தது அந்த வீடு. நாங்கள் போகிற டைம்லாம் அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுவாகிடுச்சு. ஸோ அந்த டைத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன், இல்லை என்னை யாராவது டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எப்படி அதை எடுத்துகிட்டு இருந்திருப்பேன்னு தெரியாது. யாரை பற்றி சொல்கிறீங்க? எல்லாமே சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் சீ வேறு என்னெல்லாம் உங்களை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கே தெரியாதா? எனக்கே தெரியாது. சரி, பாப்போம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க. நான் உண்மையாலுமே இதெல்லாம் கேட்கவே இல்லை. ரைசா, ஓகே, ஃபஸ்ட்டு போன உடனே வந்து நான் ரைசாவெல்லாம் ப்ராங்க் பண்ணதுனால ரைசாவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கிறேன் இரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த சீனியர்ஸ் வந்து ஜூனியரை ரேக் பண்ணுற மாதிரி என்ன ரேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏ என்ன 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 போ, ஆ சமைக்க முடியாதா, நீங்கள் சமை அப்படின்ற மாதிரி கிண்டலாக அது ஃபன்னியாக தான் இருக்கும் அவங்க பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன இந்த பொண்ணு ஏன் இப்படி தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வந்து இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் குரூப்பாக இருக்கும் போது பேசும்போது அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்ல. ஸோ அவங்க சீசரம் பெங்களூர், ஸோ அவங்க பெங்களூர் பற்றிலாம் நிறையா சொன்னாங்க. அண்ட் ட்ராவலிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ட்ராவலிங் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க. சி அவங்களுக்கு என்னென்னா ஒருத்தவங்க கூட பழகிறதுக்கு ஷீ நீட் சம் டைம். ஸோ அந்த டைம் அந்த ஸ்பேஸ் அந்த இது கிடச்சிதுன்னா ஷீல் பி டெஃபினெட்லி அ குட் ஃப்ரெண்ட். நான் கடைசியில் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா பேசினாங்க. ஓகே, ஸோ அதான் சொன்னாங்க. மீட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களா? பெங்களூரில், பெங்களூர் வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நோ ப்ராப்ளம். வந்து சஹானா, இவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய டாக்டர், எங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். ஓகே, அவங்க வந்து உங்களோட பெரிய ஃபேன். அப்படி இனிமேல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு அனஸ்தீஷியா டாக்டராக இருக்காரு. அது தேவையில்லை நமக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். எப்போயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்களாக்கா அவர்கிட்ட கேட்டிங்கனாக்கா ஃப்ரீயாக? எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே பயங்க. அனஸ்தீஷியா மூந்து பார்த்தாலே ஹூம் டு யூ திங்க் இஸ் லைக் இவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக ப்ளே பண்ணாங்க. பிந்து, பிந்து ஜென்யூனாக ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கு அப்புறமா ஆஃப்டர் பிந்து, ஆஃப்டர் பிந்து கவிஞர் கூட ஃபேராக தான் ப்ளே பண்ணார்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய அவர் ரொம்ப எமோஷ்னலாகி நிறைய இடத்துல டக்கு டக்குன்னு அழுவார். அதுதான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். எதுக்கு இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு அழாதீங்க கவிஞர், எதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஃபேர் ப்ளே வைஸ் ஐ திங்க் அதெல்லாம் ஃபேராக தான் ப்ளே பண்ணார் பிந்து. எஸ்பெஷலி ஏன்னா லைக் எனக்கு ஈக்குவலான கொஞ்சம் ஒரு சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட பார்த்தேன். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் திஸ், இந்த வீட்லேயே வந்து இந்த பொண்ணு வந்து ஷீஸ் லைக் குட், ஷீஸ் குட், யா ஷீஸ் குட், ஷீஸ் லைக் வார்ம் பர்சன். அப்ரோச்சபிள்லாம் இல்லை, இல்லை பேசுறதுக்கு. யா யா யா. ஸோ உங்களுக்கும் பிந்தி மாதவிக்கும் வந்துட்டு, பிந்தி மாதவிக்கும் பிக் பாஸ் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ட்ராக் போட்டு விட்டுட்டே இருந்தாங்க. ஆமாம். ஸோ நீங்களும் அந்த ட்ராக்கை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தீங்க. நாங்கள் ரோட்டில் இல்லையே, நாங்கள் பிளாட்ஃபார்மில் ஓரமாக இல்லை போனோம். இல்லையே, அப்படி இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஒயிட் வாஸ் ஹேப்னிங், என்னது ஹேப்னிங் இதுக்கு? அது உண்மையிலுமே இந்த ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வரதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்களே உங்களை ப்ரொப்போஸ் பண்ண வச்சு. இல்லை டாஸ்க்கு என்னென்னா, நான் ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு ஃபேமிலி, நாங்கள் வந்து மதுரை குடும்பம், அவங்க என்ஆர்ஐ குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு டாஸ்க் வந்தது. ஸோ இந்த குடும்பத்துலேருந்து இங்கே இருக்கிற பையனுக்கும் இந்த குடும்பத்துலேருந்து இங்கே இருக்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டாக யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் என்ன, ஆ சாரி, அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் பிந்துவை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஹரிஷ் நீங்கள் உண்மையாகவே லவ் பண்ணுற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் டாஸ்க் அவங்களுக்கு. ஸோ அண்ட் தென் ஷீ ஸ்டார்டட் டெல்லிங் தட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு இந்த மாதிரி, ஐ திங்க் ஐ லைக் யூ அஸ் அ பர்சன், யூ பீங் லைக் ரியலி குட் டு மீ அப்படி இப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் ஸ்லைட்டாக எல்லாருக்கும் டவுட்டு, எம்மா இந்த வீடு தாங்காதுமா ஏற்கனவே இருந்த காதல் கதை அந்த டவுட்டு. எனக்கு வந்து 50% இல்லை 70% இது டாஸ்க்குன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பிந்து வந்து எத்தனை இல்லை 30% உண்மையாக இருக்குமோ, சரி ஒருவேளை வந்து டாஸ்க் இல்லாமல் உண்மையாக இருந்து பொண்ணோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சரி அப்படியும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து எப்படின்னா பிந்து வந்து அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு ஒருத்தர் பார்த்தோன்னு அப்படின்ற கேரக்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் 70% டாஸ்க்காக இருக்கும்னு எல்லாருமே சொல்கிறோம். வையாபுரியன்லாம் அடித்து சொல்கிறாரு 100% இது டாஸ்க்கு, அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் மைக்கை வந்து வாஷ்ரூம் போகும்போது யூஸ்வலாக எல்லோரும் மைக்கை வெளியே கழட்டி வச்சுட்டு போவோம். ஸோ அவங்க மைக்கை கழட்டி வைக்கும்போது அவங்க மைக்கை நான் மாட்டிட்டு என் மைக்கை அங்கே மாட்டிட்டு வந்துட்டேன் வெளில. அப்புறம் பிந்து வந்து நம்பரை பார்த்துட்டு ஹரிஷ் இச்சு யா மைக் அப்படின்னோடனே வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யா சாரி தப்பாக மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்கை கழட்டும் போது
வாங்கி வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தள்ளி விட்டேன். அப்புறம் வந்து எல்லோரும் ஓடி தப்ப தப்ப ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இட்ஸ் அ டாஸ்க், பிந்து என்னை வந்து லவ் பண்ணுறவன் நடிச்சதும் டாஸ்க்கு, நான் அவங்கள திருப்பி இது பண்ணதும் டாஸ்க்கு, தண்ணியில் தள்ளி விட்டாச்சு, டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று. அண்ட் தென் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி எங்களுக்காக உடனே ஒரு 60 seconds ஜிப்ரிஷ் பண்ண போகிறீங்க. ஓகே ஜிப்ரிஷ், ஸோ என்ன பண்ண போகிறீங்க? என் மேலே உங்களுக்கு செம்ம காண்டு தானே ஓலா செப்பலாக சில பாட வச்சுட்டேன். ஆ ஆ ஆ உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தாக்கா அந்த பொண்ணுகிட்ட நீங்க வந்து எப்படி ஜிப்ரிஷ்ல ப்ரோபோஸ் பண்ணுவீங்க? ஃபேஸில் ரொமான்ஸே வரல ஹரிஷ், கமான், ஃபேஸில் ரொமான்ஸ் இல்லை, கமான். ஜிப்ரிஷை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், நான் அந்த பொண்ணை பற்றி யோசிக்காமல் ஜிப்ரிஷை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். தப்பு தப்பு, கமான். இல்லை, கட் பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுலாம் வந்து ஜிப்ரிஷ்லலாம் சொல்லணும்னா அதுக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாக்கா ப்ளீஸ் கிளாஸ் முஸ்லி கசானா அலை கிளாஸ் மிஸ்லி ஓசா ஸ்விஸ் கிளாஸ் கிளாஸ் சுவா ஸ்விஸ்லி க்ளூஸ் அட்லீஸ் மிஸ்ஸா கிளாஸ் மிஸ் சரக்கு அடிச்சுட்டு போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. அவ்வளோதான்.